நாட்டின் அனைத்து தாலுக்காக்களிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை அமைக்கக் கோரி அளிக்கப்பட்டுள்ள முறையீடு குறித்து மத்திய அரசு முடிவு செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக பிஜேபியைச் சேர்ந்த அஸ்வினி குமார் உபாத்யாயா தனது வழக்கை விசாரித்த நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு எந்த பள்ளிக்கூடம் எங்கெங்கு திறக்கப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது எனினும் மனுதாரரின் கோரிக்கை குறித்து மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மூன்று மாதங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்றம் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளை அமைப்பது கொள்கை முடிவு சார்ந்தது என்பதால் இப்பிரச்சனையை அரசின் முடிவுக்கே விட்டுவிடுவதாக தெரிவித்திருந்தது பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்